இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் எப்படி சூப்பராக வந்து நம்ம எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிராசனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு ஆப் தான் இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆப்ஸ் லிஸ்ட்டில் இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். கீழே ப்ரெஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதே வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் இப்போ ஸ்லோ மோஷன் பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே கீழே இருக்கிற அமுகுறி அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸிங் ஆகி உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஆட் ஆயிடும். அந்த வீடியோ ஆட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். நான் வந்து இதில் சவுண்டு வந்து சரியில்லை, அதனால் நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் ஆப்ஷன் திரும்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக ஓடும். இப்போ நான் இந்த இடத்துல மட்டும் இப்படி கீழே தள்ளி வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாகி அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொடுத்துருப்பாங்க கர்வு. நீங்கள் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளே வந்து ஸ்பீடு கம்மி, இப்போ ஃபுல் வீடியோ ஸ்பீடு கம்மின்ற மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் ப்ரீசெட் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ டைம் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாகும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கிற ப்ரீசெட்டு தான் போட்டு காட்டுறேன். ஒரு சூப்பரான எஃபெக்டாக தான் இருக்கும். அது போக நீங்கள் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல நமக்கு ஸ்லோ மோஷன் வேணும், எந்த இடத்துல ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு ஸ்பீடாக வரும். அதே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா ஸ்லோ மோஷன்லேருந்து மெதுவாக ஸ்பீடாக ஆகும். அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சிங்கில் வச்சிங்கன்னா எல்லாமே ஒரு அளவு ஸ்பீடாக வரும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோவாக போகும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் நார்மல் வீடியோவாக தான் போகும். இதெல்லாம் நம்ம ஸ்லோ மோஷன் வேணுங்கிறத இப்படி வச்சுக்கலாம். வச்சோம்னா இப்படி ஸ்லோவாகி வரும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஃபாஸ்ட் இன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து கடைசியில் ஸ்லோவாக முடியும், அதுக்காக தான் இந்த இது. பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம். வச்சோம்னா இந்த தண்ணி தெரிக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷனாகி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லோ மோஷனாகி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம மியூசிக் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ மேலே ஐயில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுனே இந்த மாதிரி கடைசியில் டைரக்டட் பை இன்புட் டைட்டில் வரும். இது நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் நேம் வைக்கினாலும் வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதனால நான் இதை வந்து இப்படி எடுத்து இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ போயிடும். அப்படி இல்லாட்டினா எப்பயும் போல் அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ போயிடும். போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் எவ்வளோ ஹெச்டியில் வேணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டும். 720p 1080p 2K 4K வரைக்கும் எல்லா ஆப்ஷன்லையுமே காட்டும். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். FPSலையும் 60 FPS வரைக்கும் இருக்குது. பைட் ரேட்டு அதில் நீங்கள் வச்சிங்கன்னா லோ, டிஃபால்ட், ஹை, இதில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் போட்டு அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிறோன்னே பார்த்தீங்கன்னா அது வீடியோவில் இப்படி வந்துடும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் கீழே சேவ் டு ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் இந்த மாதிரி வீடியோ வந்து ECM-ல சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துடும் வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.